ஆர்யா பேசுறேன். இப்போ நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படினா, எங்க காட்ல வந்து பில்லர் இருக்கிறதுக்காக வந்திருக்கேன் மாட்டுக்கு. இங்க பாருங்க சப்பாத்தி கள்ளி. இங்க பாருங்க முள்ளுக்கா சப்பாத்தி கள்ளி. இது உள்ளார ரொம்ப கையகிய உள்ளார விட்டோம்னா பாம்பு பச்சக்குன்னு போடும். தாடி என்ன உடம்பி இது அங்கங்க பச்சை நரம்பி வாழ அடடடடா நான் ஒரு முள்ளுமே நம்ம போகுது பார்த்து தான் போகணும். முள்ளு நிறைய இருக்கு. இங்க காலி எடுத்து வைக்க முடியல சாமி. எங்க மாமாவை பாக்குறீங்களா? மாமா பிள்ளை எடுத்துட்டு இருக்காங்க மாட்டுக்கு. வீட்டுல கசாம்சான்னு கும்பலா இருந்துச்சா, அத மாமாவை தள்ளிட்டு வந்துட்டே காட்டு பக்கம். ஆமா வீட்டுல எப்பா பார்த்தாலும் கையாமையாங்க கையாமையாங்க கையாமையானு கும்பலா இருக்கு, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. சரி வாங்க மாமா அப்படியே காட்டு பக்கம் போயிட்டு பிள்ளை அறுத்த மாதிரி இருக்கும். நாங்க சும்மா காட்டுல உட்காந்து பேசின மாதிரி இருக்கும். அதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன் மாமாவை. கொஞ்ச நேரம் பிள்ளை அறுக்கட்டும், அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். சரிங்களா? நானும் கூட சேர்ந்து பிள்ளை இருக்கிறேன். பாவமா இருக்குல்ல அப்பாவி மனுஷன். ஆஹா பாவம், எங்க மாமா எவ்வளோ பிள்ளை அறுத்துட்டு இருக்காங்க. இந்தா வரேன் மாமா. தூரம் வந்து எங்க மாட்டுக்கு வந்து பில்லு போட்டிருந்தோம் நாங்க. எல்லாமே டெய்லியும் அறுத்து 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 எல்லாம் காலியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதை அறுத்து விட்டா மறுபடியும் வளரும். இதுல ஈவினிங்லாம் வந்தா ரொம்ப சாயங்கால நேரத்துல எல்லாம் வந்தோம்னா பாம்பு நிறைய இருக்கும் அந்த பில்லுல தான் சோளத்தட்டையில. இது பூரா எங்க மாமா தான் அறுத்தாங்க. மாமா வச்சிருக்க அருவா செம்ம ஷார்ப்பு. நான் கொஞ்சம் திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்தேன், அதனால அப்படியே அதே ட்ரெஸ்ஸிங்கோட பில்லர் இருக்க வந்துட்டேன். Na 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 na
பாத்து போணும். என்ன இந்த கட்டில